ஆரம்ப காலத்திய மக்களுடைய பழமையான வேதங்கள். ஏனென்றால் நாம் இந்து பெருமக்கள் வைத்திருக்கின்ற வேதங்களை பற்றி நாம் இப்போது எடுத்துச் சொல்லப் போகிறோம். முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதம் நம்முடைய அந்த குர்ஆனிலே சொல்லப்படவில்லையே, இது எங்கே இருக்கிறது? முஸ்லிம்கள் கேட்கக்கூடாது. குர்ஆனிலே நாம் அறிந்திருப்பதெல்லாம் தௌராத்தும் ஜபூரும் இன்ஜீலும் தான் அறிந்திருக்கிறோம். இது அல்லாமல் பல சூஃபுகளும் இருக்கின்றன. அந்த சூஃபுகளை உள்ளடக்கியதாக குர்ஆன் சொல்வதைப் போல ஆரம்ப காலத்தியர்களுடைய அந்த பழமையான வேத சுவடிகள் அவர்களுக்காக தரப்பட்ட செய்திகளையும் குர்ஆன் எடுத்து காட்டுகிறார். ஆனால் என் அருமை பெருமக்களே, இறைவன் பற்றி வேதம் சொல்வதென்ன? இறைவன் என்பவன் ஒரு படைப்பாளன், படைத்தவன். படைப்பது மட்டுமல்ல, அவனுடைய நோக்கம் அவன் மனித குலத்தை ஜீவன்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் மனிதனை மட்டுமல்ல அத்தனை ஜீவன்களையும் பாதுகாக்கிறான். ஆனால்தான் இந்த இறைவனை பற்றி எடுத்து காட்டுவதற்காக வேண்டி உலகத்திலே பல தூதர்கள் வந்தாங்க. இறைவன் வந்தவன் தன்னை வெளிப்படுத்திக் கூடியவனாக இல்லை. இறைவன் தன்னை என்றுமே இந்த மண்ணுலகிற்கு வெளிப்படுத்தியதில்லை. பழைமையான வேதங்கள், இந்து புராண வேதங்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்போதுமே இறைவன் தன்னை வெளிப்படுத்தி, ஏனென்றால் இறைவன் என்பவன் அவன் ஹாலிக், படைப்பாளன். எப்போதுமே படைப்புகளோடு ஒன்றி போகின்ற தன்மை இறைத்தன்மைக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி விடும். அதனால இறைவன் என்பவன் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன், ஒரு தனி சக்தி. அந்த சக்தி என்பது இந்த படைப்புகளை விட்டும் தனித்திருக்கும், இந்த படைப்புகளை கவனிக்கும், கண்காணிக்கும், இந்த படைப்புகளுக்கு வழிகாட்டக்கூடிய தூதர்களை அனுப்பும். குர்ஆன் சொல்லும், வயின் மின் உம்மத்தின் இல்லா ஹலாதிஹா நதி, ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற தூதர்கள் அனுப்பப்படாமல் இருந்ததே இல்லை. தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள் இந்த மண்ணுலகிலே தோன்றி அவர்கள் மனிதர்களுக்கு எச்சரித்தார்கள். இறைவன் இருக்கிறான், அவனுடைய சட்டங்கள் இவைகள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்திற்குமே தூதர்கள் வந்திருக்கிறார்கள், வழிகாட்டிகள் வந்திருக்கிறார்கள். வழிகாட்டிகள் வந்தது மட்டுமல்ல, அருள் மறையின் இன்னொரு வசனங்கள் சொல்வதை போல அந்தந்த மக்கள் பேசுகின்ற மொழியிலேயே அவர்களிடத்திலே வழிகாட்டிகள் வந்திருக்கிறார்கள். ஏதோ எந்த மொழி வேற்று மொழியால் வந்தவர்கள் என்றல்ல, எந்தெந்த மக்கள் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மொழி பேசுகின்றார்களோ அந்தந்த மக்கள் பேசுகின்ற மொழி பேசுகின்றவர்களாகவே அந்தந்த தூதர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இதன் நோக்கம் என்னவென்றால், இறைவன் தன்னை பற்றி அறிவுள்ள மனிதர்களுக்கு உணர்த்த, தன்னுடைய உண்மை தன்மைகளை அறிவுள்ளவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக வேண்டித்தான் இறைவன் செய்திருக்கிறான். இது இறைவன் செய்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பேருள். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட இறைவன் இறைமறையின் மூலமாக சொல்கிறான், உங்கள் இறைவன் அல்லா, மனிதர்களே உங்களின் இறைவன் அல்லா ஒரே ஒருவன் தான் இறைவன். ஆரம்பமாக இஸ்லாம் சொல்லுகின்ற, குர்ஆன் சொல்லுகின்ற அந்த கருத்தை உங்களுடைய நெஞ்சகத்திலே நான் பதிக்கிறேன். இந்த கருத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகிறது மத்திய வேதங்களுடைய சுலோகங்கள் செய்திகள் என்பதை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்வேன். இறைமறையால் குர்ஆன் சொல்லுகின்றவரெல்லாம் மனித குலத்திற்கு சொல்லும், வயின்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உன் மனிதர்களே உங்களின் கடவுள் எல்லாம், உங்கள் இறைவன் எல்லாம் ஒரே ஒருவன் தான் இறைவன். அவன் அல்லாத இறைவன் யாரும் இல்லை. இன்னொரு இடத்திலே அழகுபட சொல்லும், லௌகான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா லஃபஸல்தா, இந்த மண்ணிலே, இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பேரண்டத்திலே ஒன்று அல்லாமல் இரண்டு இறைவன்களோ அதற்கு மேற்பட்டவர்களோ இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தின் பிரபஞ்ச பேரண்டத்தினுடைய அந்த ஆட்சி அமைப்புகள் நிர்வாகங்கள் எல்லாம் குலைந்து நலிந்து நாசமாக போயிருக்கும் என்று குர்ஆன் சொல்றது. லஃபஸல்தா, ஃபசாத் ஆகி இருக்கும். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு அறிஞர் சொன்னார், இஸ்லாத்தில் எனக்கு இரண்டு கொள்கைகள் என்னை ஈர்த்திருக்கின்றன. இஸ்லாத்தில் நான் நிறைய படித்திருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அன்றைய காலகட்டத்திலே சிக்காகோவிலே போய் தன்னுடைய சமய பிரச்சாரத்தை செய்துட்ட ஒரு பெருமேதை. ஞானதீபம் என்ற நூலிலே அவர் எடுத்து காட்டுகிறார், நான் இஸ்லாத்திலே இரண்டு அம்சங்கள் என்னை கவர்ந்திருக்கின்றன. ஒரு அம்சம் குழப்பமில்லாத தெள்ள தெளிவான கடவுள் கொள்கை. சுவாமி விவேகானந்தர் இந்து சமய ஒரு அறிஞராக, ஒரு சமய போதகராக கடல் கடந்த அமெரிக்க நாடுகளிலே போய் அன்று வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஞான விளக்கங்களை சொல்லிட்டு அந்த பெருமேதை சொல்லி காட்டுகிறார்,
இஸ்லாத்திலே எனக்கு இரண்டு அம்சங்கள் பிடித்தன. ஒன்று, குழப்பமில்லாத இறை கொள்கை, கடவுள் கொள்கை. கடவுள் என்றால் யாருக்கு தெரிந்துவிட்டது? தெளிவான கொள்கை, அவனா இவனா அதுவா இதுவா என்று திணறாமல் திகைக்கவே முடியாமல் ஒரு தெள்ள தெளிவான கடவுள் கொள்கை. இன்னொன்று சமத்துவம், சமத்துவ நிலை. இறைவனை வணங்குகின்ற அந்த திருத்தல், அந்த ஆலயத்திலும் கூட, அந்த பள்ளி வாசலும் கூட, ஆண்டா நடிமை என்ற பேதா பேதகம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அந்தஸ்து இல்லாமல், அத்தனை பேரகையும் சமமாக தோளோடு தோளாக நிற்க வைத்துட்டு அந்த சமத்துவ நிலை இருக்கிறதே, அதை என்னை ஈர்த்தது என்று நெஞ்சம் நெகிழ்ந்து கூறுகின்றார் அந்த பரந்த மரம் பழைத்திட்ட பெருமேதை சுவாமி விவேகானந்தர். ஏன் ஒரே ரெண்டே சொற்றல்லை குரான் சொல்லிவிட்டது. குல், தூதரே உலகிற்கு சொல்லிவிடும், அறிவுள்ளவர்களுக்கு சொல்லிவிடும், குல் ஹூ அல்லாஹு அஹத், அந்த இறைவன், அந்த கடவுள் அல்லாஹ் ஒரே ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவன் தான், அஹத் ஒருவன், அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் அற்றவன். இங்குதான் பார்க்க வேண்டும், அந்த இறைவன் ஒருவன் என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவனுடைய தன்மையை, அவனுடைய தனித்தன்மையை எடுத்து காட்டுகின்ற அழகிய ஒரு சொற்றொடர் தான் அல்லாஹு சமத். அவன் எந்த தேவையுமே இல்லாதவன், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன், அவன் இறைவன் அல்லவா, அவன் படைத்தவன் அல்லவா. தேவைகள், ஆசாபாசங்கள், அபிலாஷைகள் எல்லாம் படைப்பினங்களுக்குத்தான் வர வேண்டுமே தவிர, ஒரு படைத்தவனுக்கு, இறைவனாக இருக்கிறவனுக்கு, ஒரு கர்த்தனுக்கு, ஒரு பரம்பொருளுக்கு, ஒரு கடவுளுக்கு அது தேவையில்லை. குர்ஆன் சொல்லும் அல்லாஹு சமது. என் அருமை பெருமக்களே, என் இனிய அருமை சகோதரர்களே, சமயம் கடந்து கூட வந்திருக்கிறது என் இனிய அன்பர்களே, குர்ஆனுடைய வசனங்களுக்கு உங்களுடைய வேத வசனங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கு என்பதை நீங்கள் பின்னாலே நீங்கள் பார்த்திருக்கீங்க. இது நீங்கள் மனதிலே நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹு சமத், அந்த அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன், அவனுக்கு எதுவும் வேண்டாம், அவனை வணங்குவதற்கு நீங்கள் எதுவும் கொண்டு வர தேவையில்லை, தூய்மையாக சுத்தமாக வந்தால் போதும். அவன் தேவையற்றவன். அது மட்டுமல்ல, லம் எலித், அவனை யாருமே பெறவில்லை, அவன் யாருக்கும் பிள்ளை இல்லை, பலம் யூலத், அவனுக்கு யாரும் பிள்ளையாக இல்லை. இறைவன் கடவுள் என்பவன் தன்னில் தானாக தலித்தவனாக தன்னிகரத்தவனாக தனக்கு ஓமை இல்லாமல் இருக்கின்ற அந்த ஒப்பற்ற பேரறிவன், அவன் எந்த தேவையும் இல்லாதவனாக மட்டுமல்ல, அவனை யாரும் பெற்றெடுக்கவில்லை, அவனும் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. எவ்வளவு சுருக்கு பதிலா? அப்ப என்ன, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, இணையாக, சமமாக யாரும் எதுவும் எவனும் எவளும் இல்லை, இல்லை, இல்லை. கருத்துக்கள், இந்த கருத்து சுவாமி விவேகானந்தரை கவர்ந்திருக்கிறது. உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்களே, கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவன் தான், கடவுள் என்பவன் ஒருவன் தான், அவன் தனித்தன்மை வாய்ந்தவன் தான். இந்த அடிப்படை, இந்த உண்மைகளை, இந்த சத்திய கொள்கைகளை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் தூதர்கள் வந்தார்கள். நபிகளார் சொல்லிவிட்டார்கள், மனிதர்கள் எல்லாம் ஒரே ஒரு படைப்பு தான், மனிதர்களில் எந்த வகையிலும் யாரும் ஏற்றத்தாழ்வு நீங்கள் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒன்றுதான். அதே நேரத்திலே அந்த மனிதர்கள் தங்களுடைய அறிவை, சிந்தனையை செலுத்த வேண்டும். இன்னும் குர்ஆன் ஏகத்துவத்தை பற்றி, ஓரிரை கோட்பாட்டை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருக்கிறது. இதை உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து, மற்ற வேதங்கள், அவருடைய வேத நூல்கள், அவருடைய வேத புத்தகங்களுடைய சுலோகங்கள் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டை எடுத்துக்கொண்டால், அதில் மிகப்பெரும் மதமாக இருப்பது நம்முடைய இந்து மதம்.